ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஸ். நம்ம இன்னைக்கு 9th மேத்ஸ் ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி 5.4 மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம். ஏ 1.2 மற்றும் பி 6.7 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டில் ஏபி ஈக்குவல் டு 2/5 ஏபி என்றவாறு அமையும் புள்ளி பியின் ஆயத்தொலைவுகளை காண்க அப்படின்னு சொல்லி கணக்கில் கேட்டிருக்காங்க. நமக்கு நார்மலாக ரெண்டு புள்ளிகளை இணைக்க கோட்டு துண்டை m:n, அதாவது ரெண்டு புள்ளிகளை இணைக்கக்கூடிய ஒரு கோட்டு துண்டை m:n என்ற விகிதத்தில் பிரிக்கக்கூடிய புள்ளி பியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும். இங்கே வந்து நமக்கு ஏ புள்ளி கொடுத்துட்டாங்க, பி புள்ளியும் கொடுத்துட்டாங்க, m:n விகிதத்தை கொடுக்கல. கொடுக்காமலே நமக்கு பியின் ஆயத்தொலைவுகளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக m:n பதிலாக என்ன குறிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு 2/5 ஏபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த குறிப்பில் இருந்து நம்ம m:n மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். எம் மற்றும் என்னின் மதிப்பை கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம பிரிவு சூத்திரம் ஃபார்முலாவில் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பிரிவு சூத்திரத்தை எழுதிக்கலாம். பிரிவு சூத்திரம் ஃபார்முலா எடுத்து எழுதியாச்சு. இதில் வந்து நமக்கு x2, x1, y2, y1 மதிப்புகள் நமக்கு தெரியும். கணக்கில் கொடுத்துட்டாங்க, ஏங்கிற புள்ளி 1.2, பிங்கிற புள்ளி 6.7. ஸோ x1, x2, x1, y1 இது x2, y2. ஸோ இந்த மதிப்புகள்லாம் தெரியும், எம் மற்றும் என் மட்டும் தெரியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம இதிலிருந்து கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி ஈக்குவல் டு 2/5 ஏபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏபியை இந்த சைடு கொண்டு வர போகிறோம். ஏபி ஈக்குவல் டு 2/5 அப்படின்னு இதை எழுதிக்கலாம். இதை வந்து நம்ம பின்ன வடிவில் இருந்து விகித வடிவுக்கு மாற்ற போகிறோம். ஸோ ஏபி ஈக்குவல் டு 2:5 சொல்லி இதை எழுதிக்கலாம். அப்போ ஏபியின் மதிப்பு 2 அப்படின்னு சொல்லி நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. ஏபியின் மதிப்பு 2, ஏபி இந்த மொத்த மதிப்பு வந்து என்ன அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 5. ஏபிங்கிறது இது, இதனுடைய மதிப்பு 2 சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏபிக்கு 5 சொல்லி மதிப்பு கொடுத்துட்டாங்க. அப்போ பிபியின் மதிப்பு நம்ம இதிலிருந்து கண்டுபிடிச்சிடலாம். மொத்தமான ஏபியிலிருந்து ஏபியை கழித்தோம் அப்படின்னா பிபி கிடச்சிரும். இதனுடைய மதிப்பு அப்போ என்னவாக இருக்கும், 5 - 2 = 3. ஸோ பிபி ஈக்குவல் டு என்ன செய்யலாம், ab - ap. ஏபி வந்து நமக்கு தெரியும், இந்த விகிதத்திலிருந்து எடுத்து எழுதுகிறோம். ஏபியின் மதிப்பு 5, ஏபியின் மதிப்பு 2. ஸோ அது ரெண்டையும் இங்கே பிரதிடுறோம். 5 - 2 பிபி ஈக்குவல் டு 3. ஸோ இந்த மதிப்பு தான் வந்து நமக்கு என்னினுடைய மதிப்பு. இது வந்து m:n தான் நம்ம எடுப்போம். பிங்கிற புள்ளி வந்து ஏபிங்கிற கோட்டை m:n அப்படிங்கிற விகிதத்தில் தான் பிரிக்கும். அப்போ எம்மின் மதிப்பு என்ன, நமக்கு 2, என்னின் மதிப்பு 3. ஸோ m:n நமக்கு என்ன மதிப்பு கிடச்சிருக்குது, 2:3 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது. ஸோ இப்போ இந்த எம் மற்றும் என்னின் மதிப்புகளையும் ஏ மற்றும் பி புள்ளிகள் அனைத்தையுமே நம்ம வந்து இந்த சமன்பாட்டில் பிரதியிட்டு நம்ம p(x,y) அதாவது பியின் ஆயத்தொலைவுகளை கண்டுபிடிச்சிடலாம். p(x,y) ஈக்குவல் டு p(m)இன் மதிப்பு 2, 2 × x2 இன் மதிப்பு 6, ப்ளஸ் n (3, x1) இன் மதிப்பு 1/2 + 3 m + n. எம்மின் மதிப்பு 2, y2 இன் மதிப்பு 7, ப்ளஸ் என்னின் மதிப்பு 3, y1 இன் மதிப்பு 2/m + n, 2 + 3. ஸோ p(6, 2) = 12 + 3 = 3/5, 14 + 6/5. ஸோ நமக்கு p(15/5, 20/5) அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது. இதை வந்து நம்ம சுருக்குறோம். p(3, 4). ஸோ 3, 4 p(x,y) = p(3, 4). அதாவது பியின் ஆயத்தொலைவுகளை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. எக்ஸ் ஆயத்தொலை மதிப்பு 3, ஒய் ஆயத்தொலைவு மதிப்பு 4. இங்கே நமக்கு ஏ மற்றும் பி புள்ளி கொடுத்துட்டாங்க, m:n மட்டும் நமக்கு தெரியல. அதுக்கு பதிலாக இந்த குறிப்பு கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து எம் மற்றும் என்னின் மதிப்புகளை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா பிரிவு சூத்திரத்தில் டைரெக்டாக யூஸ் பண்ணியாச்சு.